கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் 15 பேர் உளுந்தூர்பேட்டையில் கட்டிடம் கட்டும் பணிகளை முடித்துக்கொண்டு சிமெண்ட் கலவை கலக்கும் இயந்திரம் இணைக்கப்பட்ட உழவூர்தியில் திருநாவலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் உழவூர்தி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிடலம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்து அரசு பேருந்து உழவூர்தி மீது மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் தற்போது முண்டியமாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று விபத்தில் உயிரிழந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி உறவினருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து விபத்தில் படுகாயமடைந்தவர்களை துரைரவிக்குமார் எம்பி சந்தித்து ஆறுதல் கூறினார். தூத்துக்குடி அரசி சந்தைக்கு உள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாது கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அரிசி இறக்குமதி குறைந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் தற்போதுதான் நெல் நடவு பணிகள் நடைபெற்று வருவதால் அரிசி வரத்து குறைந்துள்ளது. இதனால் தூத்துக்குடி அரிசி சந்தையில் திடீரென அரிசியின் விலை உயர்ந்துள்ளது. தரம் வாரியாக குவிண்டாலுக்கு 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் கிலோவிற்கு 4 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரையிலும் அரிசி விலைகள் உயர்வடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசியின் இந்த திடீர் விலை ஏற்றம் பொதுமக்களை கவலையடை செய்துள்ளது. தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா பக்கமும் அரிசி விலை இப்போ சற்று கூடுதலாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போதைக்கு வந்து மலையின்னு வட மாநிலத்திலேருந்து வரும், பெங்களூர் கர்நாடகத்திலேருந்து அரிசியில் வரும், அதெல்லாம் கொஞ்சம் நெல் மழையினால் பாதிக்கப்பட்டனால அங்கே நெல் வரத்து குறைவு. தமிழகத்தில் இப்போது தான் நடுவே ஆகி கொண்டிருக்கிறது. பல பகுதியில் எல்லாம் நடுவே ஆகி கொண்டிருக்கிறது. ஆற்றங்கரையில் உள்ள பகுதிகளெல்லாம் இப்போ தான் நடுவாய் நடந்துட்டுருக்கு. நம்ம 2-3 மாதத்துக்கு இந்த நிலைமை தான் நீடிக்கும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த வடகரை பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் வடகரை சுப்பிரமணி சாவடி தெருவில் வசித்து வருகிறார். இவர் இரவு சாலையில் நடந்து செல்லும்போது கீழே கிடந்த ஒரு பர்சை எடுத்து பார்த்துள்ளார். அப்போது அதில் 10 சவரன் தங்கநக இருப்பதைக் கண்ட முத்துப்பாண்டி பெரியகுளம் காவல்நிலை ஆய்வாளர் மீனாட்சியிடம் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து பெரியகுளம் காவல்நிலை ஆய்வாளர் மீனாட்சி நகையை தவறவிட்டவர்கள் யார் என்று விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் பெரியகுளம் வடகரை 3 பகுதியைச் சேர்ந்த பாண்டிசெல்வி என்பவர் நகையை தவறுவிட்டது தெரியவந்தது. பின்னர் அந்த நகை பாண்டிசெல்வியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே நகையை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த முத்துப்பாண்டிக்கு பொதுமக்களும் காவல்துறையினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராமத்தை மையமாக வைத்து விமான நிலையம் அமைக்கப்படவுள்ளது. இதற்காக சுற்றியுள்ள 13 கிராமங்களில் நில எடுப்பு மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அகற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு சம்பா சாகுபடி பணிகள் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பணிகள் நேரடி நெல் விதைப்பு மூலமாகவும் நடவு பணி மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரிச்சந்திரா நதியில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடும் போதிலும் அதன் கிளை வாய்க்கால் வழியாக பாசனத்திற்கு தண்ணீர் செல்லாததால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கால்வாயை தூர்வார கோரி சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை நிர்வாக உயர் அதிகாரிகளிடம் விவசாயிகள் தொடர்ந்து முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறும் விவசாயிகள் இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த தோரமங்கலம் ஊராட்சியில் உள்ள பொடையன் தெருவில் 2 அரசு மதுபான கடைகள் திறக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஜலகண்டபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் காவல் உதவி ஆய்வாளரிடம் தங்களது கோரிக்கை மனுவை கொடுத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கணக்காளராக பணியாற்றும் கருப்பையா என்பவரை அதிமுகவை சேர்ந்த கே போத்தம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் உக்கரப்பாண்டி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது.
இது தொடர்பாக அரசு ஊழியர் கருப்பையா உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, அரசு ஊழியரை தாக்கியது, கொலை மிரட்டல் விடுத்தது என சுமார் 9 பிரிவுகளின் கீழ் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது உசிலம்பட்டி நகர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உக்கிரபாண்டியை தேடி வருகின்றனர். இதனிடையே ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்ய வலியுறுத்தி உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த SRBS தனியார் நிறுவனத்தில் இயற்கை திருவிழா நடைபெற்றது. இதில் குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் பாரம்பரிய மரபு ரீதியிலான 1000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் முத்தையாப்பிள்ளை மண்டபம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகிகள் என 100 மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் சத்தான இயற்கை உணவுகள், தேங்காய் அவல், சர்க்கரை அவல், பொங்கல், சீரக நீர், பானகம், வெட்டிவேர் நீர் ஆகியவை வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தாலுகாவில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் டாக்டர் புரட்சித் தலைவர் MGR அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட 7 நிறைவடைந்தும் இதுவரை அரசு கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டித்தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. அதில் எருமை பால் லிட்டருக்கு 20 ரூபாயும் பசும்பால் லிட்டருக்கு 12 ரூபாயும் உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதியில் ஆரோதரா நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் வட்டி பணம் கிடைத்ததை நம்பி ஏராளமானோர் அதில் முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் மோசடி புகார் காரணமாக ஆரோதரா நிறுவனம் மூடப்பட்டு அதன் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. இதனால் தங்களது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என வலியுறுத்தி ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆவடி 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 30 மேற்பட்ட நரிக்குறவர்கள் பங்கேற்று ஆருத்ரா நிதி நிறுவனத்தை கண்டித்தும் ஏமாற்றப்பட்ட பணத்தினை தமிழக அரசு மீட்டுத்தர வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இந்து முன்னணியினர் பேக்கரியை சூறையாடிய வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து காவல் நிலையம் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் கட்சி, SDPI உள்ளிட்ட பல அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு வன்முறையில் ஈடுபடும் பாஜக மாவட்ட தலைவர் சிவசக்திவேல் உள்ளிட்ட பலர் கைது செய்யக்கோரி கோஷங்கள் எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பரிகநாத்தம் கிராமத்தில் CSI கிறிஸ்தவ அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த சாமுவேல் துரை என்பவர் எஸ் கைலாசபுரத்தில் உள்ள பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளி தலைமை ஆசிரியரை மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் பள்ளி முன்பு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்டது பேரம்பாக்கம் ஊராட்சி. இது கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் மிகப்பெரிய ஊராட்சியாக உள்ளது. இங்கு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு என தனி கட்டிடம் இல்லாததால் மிக சிறிய அளவிலான மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள நெல்லை குறிப்பிட்ட நேரத்தில் அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்துகின்றனர். இதனால் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் நெல் மூட்டைகளால் நிரம்பிவிட்டதால் அதை ஒட்டியுள்ள கோவிலை சுற்று நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். எனவே அரசு நடவடிக்கை எடுத்து நெல் கொள்முதல் நிலையத்துக்கு என தனி கட்டிடம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நெமிலி பாராஞ்சி பகுதியில் கடந்த சில நாட்களாக வீடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் திருடு போய் வந்துள்ளது. இதுகுறித்து அரக்கோணம் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அரக்கோணம் சோளிங்கர் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடும் நிதிஷ்குமார், ஓம் பிரகாஷ் என்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். நாகேஸ்வரன் வடக்கு வீதியில் அமைந்துள்ள சந்திரசேகராபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடியை ஆய்வு செய்த அவர், தனியார் துறைக்கு முன்பாகவே 1970 முதல் இந்த சந்திரசேகரபுரம் மொத்த விற்பனை அங்காடி செயல்பட்டு வருவதாகவும், தனியார் நிறுவனத்தை விட தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு வழங்குவதாகவும் பாராட்டு தெரிவித்தார். சேலத்தில் சத்துணவு திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக உணவு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு பொருட்காட்சியில் துவக்கப்பட்டது. இதனை சேலம் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ரேச்சல் கலைசெல்வி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் கலவை சாதம், முட்டை உள்ளிட்ட உணவு முறைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. புதுக்கோட்டையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்துடன் ஒருங்கிணைந்த பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டம் துவங்கி 5ஆம் ஆண்டு துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுப் பொருள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் புதிய பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டையை வழங்கினார். மின்கட்டண உயர்வு, சொத்துவரி உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து திருவாரூர் புதிய தொடர்வண்டி நிலையம் முன்பு திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் உரத்தூர் ஊராட்சியில் ஆதிதிராவிட நலப்பணிகள் மேம்பாட்டு நிதியின் கீழ் மேலில் நீர்த்தேக்க தொட்டி ஒன்று, சாலை மற்றும் சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் பூமி பூஜையை துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வைகை அணை சாலையில் தனியார் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் இரவில் புகுந்த மர்ம நபர்கள் பள்ளியின் பூட்டை உடைத்து அங்கிருந்த லேப்டாப், கேமரா மற்றும் பைக் உள்ளிட்ட 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாநகராட்சி குழந்தை காலனியில் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, முகாமில் மாநகராட்சி ஆணையர் ரவீந்திரன், மாநகராட்சி பொறியாளர் புண்ணியமூர்த்தி, நகர்நல அலுவலர் டாக்டர் அரவிந்த், திமுக மாநகர செயலாளர் ராஜா, உதவி பொறியாளர் மகாதேவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பந்துவார்பட்டி விலக்கு அருகே உள்ள அரசு கல்லூரி மாணவர்கள் விடுதியில் காலை உணவு சரியில்லை என்று கூறி விடுதி மாணவர்கள் விடுதி காப்பாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாணவர்கள் கண்டமனூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கண்டமனூர் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடியுடன் கோ ஆப்டெக் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் மா ஆர்த்தி துவக்கி வைத்தார். அப்போது அனைத்து விடுமுறை நாட்களிலும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் விற்பனை நிலையம் செயல்படும் என்று கூறிய கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தார் கைத்தறி துணிகளை அனைவரும் வாங்கி நெசவாளர்களுக்கு உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆவல் சின்னப்பாளையம் பகுதியில் பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முருகானந்தம், பெற்றோர்கள் 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு சாலையின் இருசக்கர வாகனம் ஓட்ட அனுமதிக்க வேண்டாம் என்றும், இருசக்கர வாகனங்களை ஓட்டும்போது செல்போன் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கட்டிமேட கடை தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவிலின் உண்டியலை உடைத்து அதிலிருந்து 2,000 ரூபாய் பணம் மற்றும் 2.5 பவுன் தங்கச் செயினை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மேலும் இந்த மர்ம நபர்கள் அதே பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தையும் கட்டிமேடு அருகே உள்ள பாண்டியன் வீட்டின் வாசல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரில் இருந்த பேட்டரியையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கட்டிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சம்புராய நல்லூர் ஓடையில் 45 வயது மதிக்கத்தக்க அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் திருவலம் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆண் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இறந்தவர் யார், இது கொலையா தற்கொலையா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய கட்டுருவாக பணிமனை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.